விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சி. நான் உங்கள் சைலபதி. நான் உங்கள் ஹரிகாமராஜ். இந்த நாள் 11/3/2021 மாசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான திதி திரயோதசி. பகல் 3:44 வரை திரயோதசி திதி இருக்கிறது. அதன் பிறகு சதுர்தசி தொடங்குகிறது. இந்த நாளுக்கான நட்சத்திரம் அவிட்டம். இன்று இரவு 10:36 வரை அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த நாளின் பெரும்பான்மையான நேரம் சித்தயோகமாகவே இருக்கிறது. இரவு 10:36 வரை சித்தயோகம், அதன் பிறகு மரண யோகம். இந்த நாளுக்கான ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை, நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. இந்த நாளுக்கான சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்குடையது. மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரத்தில் இரவு 10:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு பூச நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இந்த நாளின் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். காரணம், இன்று மகாசிவராத்திரி. காமராஜ் சார், இன்றைக்கு மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி அதனுடைய சிறப்புகள் என்னென்ன? ஏன் அதை வழிபடணும்? மகாசிவராத்திரின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பண்டிகையோ இல்லை ஆடிப்பாடி கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழாவோ கிடையாது. மகாசிவராத்திரின்றது ஒரு பெரிய தத்துவ தினம். இன்னும் சொல்லப்போனால் பண்டிகைகள்லாம் மிக மூத்தது ஆதிகாலத்திலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது. அது உண்மையில் பார்த்திங்கன்னா சடங்குகளால் கொண்டாடப்பட வேண்டிய விழா இல்லை அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஜீவராசியும் சிவனோடு தொடர்பு கொண்டது, ஒவ்வொரு ஆன்மாவும் பரமாத்மாவோடு தொடர்பு கொண்டது அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது. அப்படின்போது ஒவ்வொரு ஜீவராசியும் சிவத்தின் சாயலான ஆன்மாவை கண்டுகொள்ளும் தினம்தான் சிவராத்திரி அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. அதையே மிக குறிப்பாக மாசி மாதம் திரையோதசி தினத்தில் அந்த இரவை சிவராத்திரியாக கொண்டாடணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அந்த நாளில் சந்திரனின் தாக்கம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஜோதிடமும் அறிவியலும் சொல்லுது. அதனால் மாசி மாதம் வரக்கூடிய திரையோதசி நாளில் அந்த இரவு முழுக்க சிவராத்திரியை தியானத்தோடு கொண்டாட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு வெறும் கண்ணு முழிச்சு இருங்க அப்படின்னு சொன்னால் கண்ணு முழிச்சுட்டு பல வேலைகள் செய்வாங்க. இன்னும் கூட பார்த்திங்கன்னா டிவியில் படங்கள் பார்ப்பாங்க, பல சூதாட்ட விஷயங்களில் கூட ஈடுபடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்ணு முழிச்சு இரு அப்படின்னு சொன்னதே என்ன காரணம்னா, படுத்துக்கிட்டோ இல்லை நடந்துக்கிட்டோ அசைஞ்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. ஏன்னா தியானத்தினுடைய உச்சம் பார்த்திங்கன்னா நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்துருக்கும். அது தியானத்தின் உச்சநிலை. அந்த உட்கார்ந்துருக்கும் போது முதுகெலும்பு நேராக இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஆதார சக்கரங்கள் நன்கு செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல சூட்சும விஷயங்கள் அடங்கியது தான் வந்து சிவராத்திரி வழிபாடு அப்படின்னு வந்தது. அதாவது தியானத்தில் இருந்து சுவாமியோடைய ஞாபகமாகவே இருக்கணும், அந்த நாள் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுது. அதில் ரொம்ப குறிப்பாக வெறும் தியானத்திலே இருக்க வேண்டான்றனால 4 கால பூஜைகளை பண்ணாங்க. முதல் காலம், 2ம் காலம், 3ம் காலம், 4ம் காலம், 4 கால பூஜை பண்ணாங்க. அதில் குறிப்பாக 3ம் காலம்னு சொல்லக்கூடிய லிங்கோத்பவ காலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. துரிய சந்தியா அப்படின்னு அந்த வேலையை நம்ம ஆன்மீகம் சிறப்பாக கொண்டாடுது. அந்த 3ம் கால பூஜையில் வழிபடுவோருக்கு முக்தியும் ஞானமும், அதாவது என்ன வேண்டிக்கிறாங்களோ அது அத்தனையுமே கிடைக்கும் அப்படின்றதுனால அன்றைக்கு முழுக்க உபவாசம் இருந்து, ஏன் விரதம் கூட சாப்பிடாமல் இருக்கணும்னு சொன்னால் உணவு கூட நம்மளுடைய மனநிலையை மாற்றக்கூடியது. ஓகே, சில உணவு வகைகள் நம்மளுடைய குணத்தை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் அன்னைக்கு கூடுமான வரைக்கும் உணவு எடுத்துக்கொள்ளாமலும், முடியாதவர்கள் அடுப்பில் ஏற்றாத கனி வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சிவதியானத்திலே இருக்கணுன்றதான் சிவராத்திரியோட தத்துவம். அதனால் இந்த வருஷம் சிவராத்திரி அத்தனை பேரும் தியானத்தை தொடங்குற நாளாகாது வச்சுட்டா ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதுதான் விசேஷம். இதைத் தொடர்ந்து நாம் சிவராத்திரி நாளின் ஒரு அற்புத தரிசனத்தை நாம் இங்கு காணலாம். அருள் வேண்டி நின்றே வரமாகி வந்தருள் சூழ்த்த வித்தே மகள் பதே
நன்றி வார்த்தை வேண்டும் உன்னை பாட ஈசனே. மார்க்கண்டேயனுடைய புராணத்தை சொல்லும்போது மார்க்கண்டேயன் சிவபெருமானை பூஜை செய்தான். காலன் அவனை நோக்கி ஓடி வரும்போது அவனை கட்டி பிடித்து கொண்டான். அப்பொழுது பாசக்கயிறானது சிவன் மீதும் சேர்ந்து விழ சிவன் கோபம் கொண்டு யமனை காலால் உதைத்தார் என்பது புராணம். இந்த புராணத்திற்கு பின்பாக ஒரு இரகசியமும் இருக்கிறது என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். மார்க்கண்டேயனுடைய தந்தை மிருகண்ட மகரிஷி, அவர் உரிய வயதிலே மார்க்கண்டேயனுக்கு உபநயனம் செய்வித்து அவனுக்கு சில நல் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த நல் ஒழுக்கங்களில் ஒன்று பெரியவர்களை நமஸ்கரிப்பது. இன்றைக்கு நம் இளைஞர்கள் பலரிடம் இல்லாத ஒரு பழக்கம் பெரியவர்களை கண்டதும் நமஸ்கரிப்பது. மார்க்கண்டேயன் தந்தை சொல்லை தட்டாமல் எந்த பெரியவரை பார்த்தாலும் உடனே நமஸ்கரித்து விடுவான். அப்படிதான் மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்துக்கு சத்த ரிஷிகளும் வந்தார்களாம். அவர்களை இவன் பணிந்து கொண்டான். நமஸ்கரித்த குழந்தையை தீர்காயுஷ்மான் பவ என்று வாழ்த்துவதுதான் பெரியோர்களுடைய வழக்கம். அதே போல அவர்கள் வாழ்த்தி விட்டார்கள், மரபின்படி வாழ்த்தி விட்டார்கள். ஆனால் அவன் ஜாதகப்படி 12 வயதிலேயே அவன் காலனை அடைய வேண்டியவன். பெரியவர்களுடைய வார்த்தை பொய்த்து போகாதல்லவா? இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்பதற்காக அனைவரும் சேர்ந்து பிரம்மாவை சந்தித்தார்கள். பிரம்மாவை கண்டதும் காலில் விழுந்து விட்டான் மார்க்கண்டேயன். அவரும் தீர்காயுஷ்மான் பவ என்று வாழ்த்தி விடுகிறார். இப்பொழுது பெரியவர்களும் வாழ்த்தி விட்டார்கள், பிரம்மாவும் வாழ்த்தி விட்டான். அப்பொழுது அவர்கள் வாழ்த்து பொய்த்து போய்விடக் கூடாதல்லவா? காலன் பாசக்கயிற்றை எரிந்தான், சிவன் மேல் விழுந்தது என்பது நிஜம்தான், அதுவும் உண்மைதான். அதே வேளையில் பெரியவர்களின் வாக்கு பொய்த்துவிடக் கூடாது என்பதை பரிபாலனம் செய்வதற்காக சிவன் அந்த இடத்திலே காலனை உதைத்தார், சம்ஹாரம் செய்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றம் நிகழ்ந்தது. இதை கேட்கும் இளைஞர்கள் அனைவரும் இன்று முதல் காணும் பெரியவர்கள் அனைவரையுமே நமஸ்கரிக்க வேண்டியது. வணக்கம். மற்றும் ஒரு தகவலுடன் நாம் நாளை காலை அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி, ஹரிகாமராஜ்.